ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ்லாம் நம்ம தமிழ்டப்பில் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துலாம். மூவிஸ் அண்ட் சீரீஸ் அது என்னென்ன எல்லாத்தையும் வீடியோவில் டேட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்டோட தேர்ட் பார்ட் சீக்ரெட் ஆஃப் டம்புடோ மூவி இப்போ தான் நம்ம தமிழ்டப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தேட்டர்ஸில் மட்டும்தான். அண்ட் படத்துக்கு ஐஎம்டிபியில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படம் ஆக்சுவலாக நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்டோட தேர்ட் பார்ட் அண்ட் நம்ம ஹாரி பாட்டர் மூவியோட ப்ரீக்வலான மூவி தான். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தான். ஸோ நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் மூவி. ஸோ நம்ம ஹாரி பாட்டருக்கு டோட்டல் 8 பார்ட் இருக்கா. இதுக்கப்புறம் ப்ரீக்வலான மூவி தான் நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்டோட மூவியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்ட் 1, 2 எல்லாம் இருக்குது. அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் இப்போ தேர்ட் பார்ட்டாக வெளிவந்திருக்கு. ஸோ மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டம்புள்டாரோட சில பாஸ்டான ஸ்டோரி இருக்குது, அதையும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் மெயினாக நம்ம கிரீன் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த விசார்டிங் வேர்ல்டை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு சண்டே ப்ளஸ் அவருக்கு தனி ஒரு ஆர்மியாட்டும் உருவாக்குவார். அண்ட் இப்போ என்டையர் ஒரு சம வர்சஸான ஒரு ஃபைட்டே நடக்கும். ஸோ நல்ல மேஜிக் வர்சஸ் இவிலான மேஜிக் அந்த ஒரு அந்த காப் சண்டே தான். அண்ட் மெயினாக ஹாக்வார்ட்லுக்கெல்லாம் திருப்பி போவாங்க. அண்ட் நீங்கள் நிறைய ஹாரி பாட்டரோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அதெல்லாம் மெமரிஸ் ரீகால் பண்ணுற மாதிரி வித் சில்லிங்கான மியூசிக்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. அந்த ஹாரி பாட்டர் மியூசிக் தான் கிளாசிக்கல். ஸோ எப்படியும் என்டையர் மூவி பயங்கரமாக தான் இருந்திருக்கு. அண்ட் நீங்கள் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்டோட லவர்ஸ் ப்ளஸ் என்டையர் ஹாரி பாட்டர் ஃப்ரான்ச்சைஸோட லவர்ஸ் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். அனெக்ஸ் நம்ம எலைட் சீரீஸோட சீசன் 5 குறை இப்போ நம்ம ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம தமிழ் டப்பில் தான் நெட்ஃப்ளிக்ஸில் வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. ஸோ எலைட் சீசன் 1லேருந்து 4 வரைக்கும் ஏற்கனவே நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் நீங்கள் பார்க்காம ஃபர்ஸ்ட்டு பார்த்துருங்க. அண்ட் இப்போ நம்ம சீசன் 5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக எலைட் சீரீஸ்னாலே ஃபுல் இந்த டீனேஜ் கேட்டகரியான ஒரு கான்செப்டான க்ரைம் ஸ்டோரியான ஒரு சீரீஸ் தான். ஒரு மர்டர் வந்திருக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஸ்கூல்னு சொல்கிறது ஹை ஸ்கூல் படிக்கிற பசங்க, பார்க்குறதுக்கெல்லாம் காலேஜ் படிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஹை ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதில் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஆட்டம் நடக்கும். அண்ட் அதை மறைப்பாங்க. அண்ட் உள்ளே என்னென்னமோ நடந்துட்டுருக்கோம். ஸோ மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உள்ள பயங்கரமான நியூடிட்டி ப்ளஸ் ஓவர் அந்த மாதிரி சீன்ஸோட தான் ஃபுல்லாக பயங்கரமாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியும் இருக்குது. சீசன் 1லேருந்து 3 வரைக்கும் ஸ்டோரி எல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் 4, 5 எல்லாம் வந்து வேறு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே பசங்க தான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க, சேஞ்ச் ஆக மாட்டாங்களா, அந்த ஒரு கான்செப்ட் தான். அண்ட் இப்போ சீசன் 4 and 5 வரைக்கும் நல்லபடியாக தான் வந்திருக்கு. லைக் ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம், ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் நார்மலாக தான் போயிருக்கு. ஆனால் சீசன் 1, 2, 3 கம்பேர் பண்ணும்போது நம்ம 4 and 5 கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எப்படியோ சீசன் 6 வரதான் போகுது, அது நெக்ஸ்ட் இயர் தான். அண்ட் மேபி சீசன் 6 தான் வந்து கன்க்ளூஷன் தரும்போது இந்த 4, 5, 6 பயங்கரமாக தெரியலாம். ஆனால் இப்போதைக்கு சீசன் 5 வந்திருக்கு. அண்ட் பார்க்காம தான் சீக்கிரமாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் போய் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சீரீஸ் நம்ம இன்சைட் ஏஜோட சீசன் 3 கூட இப்போ நம்ம ரிலீஸ் ஆகிருக்கு வித் டோட்டல் 10 எபிசோட்ஸோட என்ட்டை நம்ம அமேசான் ப்ரைம் வீடியோஸில் தான். அண்ட் மெயினாக இன்னும் நீங்கள் அதை பார்க்காம ஆக்சுவலாக நீங்கள் என்ட்டை கிரிக்கெட் லவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினாக உங்களுக்கு இன்சைட் ஏஜோட சீரீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ சீசன் 3 அப்டேட் திருப்பியும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் கிரிக்கெட்டான கேம் தான் இப்போ எப்படி நம்ம ஐபிஎல்லாம் நடக்குதோ அதே மாதிரி தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸோட ப்ளஸ் உள்ள இன்டர்னலான ஸ்டோரி அண்டு சில கேம்லிங் கேம் அந்த நேம் ஃபேம் அந்த மாதிரிலாம் கான்செப்டோட மிக்ஸ் பண்ணி தான் இந்த இன்சைட் ஏஜ் உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் உள்ள சில ஹிடனான விஷயம்லாம் இருக்குது. இப்போ எப்படி நம்ம டிவியில் பார்க்குறது ஐபிஎல்லாம் சூப்பராக போகுது. அண்ட் அது உள்ள இருக்க சில ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த சீரீஸில் லைக் இதுக்கு நம்ம ஐபிஎல்லோட கம்பேர் பண்ணலாம் மாட்டேன், அது தனியாக ஒரு தனி ஸ்டோரியோட அவங்க உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அதுதான் இந்த இன்சைட் ஏஜான ஒரு சீரீஸு. ஸோ அதை பற்றி லைக் ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஆஸ் எ கிரிக்கெட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம தமிழ் டப்பிள்க்கு ஒரு அவைலபிளாக தான் இருக்குது சீசன் 3. அதனால் டேட்டா 10 எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணி நம்ம அமேசான் ப்ரைம் வீடியோஸில் பார்த்துருங்க. அண்ட் இன்னொரு நம்ம புது சீரீஸ் த வாட்ச் சொல்லிட்டு ஃப்ரம் பிபிசி ஸ்டுடியோஸ்லேருந்து தான் இப்போ நம்ம தமிழ் டப்பிளாக அவைலபிளாக இருக்குது. ஸோ 2021 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபிக்கு ஒரு 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம எம்எக்ஸ் பிளேயரில் டோட்டல் 5 எபிசோட்ஸோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான உலகம். அண்ட் அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம உலகத்தில் எந்த ஒரு க்ரைம் பண்ணாலும் எல்லாமே லீகலுன்னு இருந்தால் என்ன நடக்கும், அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த என்டையர் சீரீஸே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காப்ஸ் இருப்போம் லைக் போலீஸ் காரங்க தான், ப்ளஸ் ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்காது. ஆனால் அதில் ஒரு காப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லாட்டம் இருப்பார். அண்ட் இப்போது நல்லபடியாக தான் போயிருக்கு. ஜென்ரலாக இப்போ 5 எபிசோட் தான் வந்திருக்கு. அண்ட் டோட்டலே கம்மியான எபிசோட் தான், 8 நினைக்கிறேன். அதனால் இப்போ இங்கே எப்படி என்டையர் சிட்டியை காப்பாற்ற போகிறாங்க அந்த ஒரு கான்செப்டில் இப்போது இந்த சீரீஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ பிபிசி ஸ்டுடியோஸ்லேருந்து வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டான ஒரு சீரீஸ் தான். எம்எக்ஸ் பிளேயரில் நல்லபடியாக தமிழ் டப்பில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் டேஸில் இதே மாதிரி நம்ம பிபிசிலேருந்து இன்னும் நிறைய தமிழ் டப்டான சீரீஸ் கூட எதிர்பார்க்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரிஷன் 2018 வந்த மூவி இப்போ நம்ம தமிழப்பில் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் மூவிக்கு ஐஎம்டிபியில் 4.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் லோ பட்ஜெட்டான மூவி தான். ஸோ எப்படியோ படத்தில் மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் சைக்கிள் தான் நடிச்சிருக்காரு. இவர் கொஞ்சம் பெரிய ஆக்டர், இப்போ இந்த மாதிரி சின்ன மூவிஸ் தான் நடிச்சிட்ருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தோட என்டையர் கான்செப்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தாய் பொண்ணு இருப்பா, ஸோ அவள் திடீர்னு காணாமல் போயிடுவான். அண்ட் நம்ம ஹீரோ பிளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்படி இந்த பொண்ணை திருப்பியும் இந்த மாதிரி கிரைம் பிளாட்லேருந்து கொண்டு வர போகிறாங்க, அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜென்ரல் ஒரு ஆக்ஷனான கேட்டகரியான மூவி தான், ஆனால் கொஞ்சம் லோ பட்ஜெட் எடுத்து ப்ளஸ் நிறைய இடத்துல அப்படியே ஸ்டூடியோ வாய்ஸும் லேக் ஆகும். எப்படி இந்த படம் இப்போ நம்ம தமிழ் டபுளியும் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு லைக் ரொம்ப கெத்து லைக் ரெக்கமெண்டட்லாம் சொல்ல மாட்டேன், நார்மலாக இந்த மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுறீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம். பை த வே என்ன பர்சனாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப்பபிளான மூவி தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னோன் காலர், ஸோ 2014 ரிலீஸ் ஆன மூவி. அண்ட் இப்போ நம்ம இந்த படம் கூட தமிழ் டப்பில் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 4.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோபேத்தான ஒரு ஆள் திடீர்னு ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா சிஸ்டமே ஹைஜாக்லாம் பண்ணிட்டு ப்ளஸ் அவங்க என்ன வீடியோ ஹைஜாக் பண்ணிடுவார். அண்ட் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டு ப்ளஸ் அவங்கள மிரட்டுவார். ஸோ அவர் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு சொல்கிற மாதிரி தான் கேட்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்டைய ஃபேமிலியோ பயங்கரமாக பயமுறுத்துவார். ஸோ இப்போ ஃபேமிலி எப்படி இந்த சைக்கோபேத்தி தப்பிக்க போகிறாங்க, இந்த ஒரு கான்செப்டில் ஸ்டோரி எத்தனை தான் என்டையர் இந்த மூவியே. ஸோ இதுதான் அன்னோன் காலரு. ஸோ இப்போ நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது, நார்மலாக பார்க்குறதுக்கு ஒரு ஆவரேஜான மூவியாகிட்ட தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ நார்மல் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா இந்த படத்தை பாருங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் கூட போனால். ஏன்னா கொஞ்சம் பழைய மூவியாக ஆஸ் ஏ டெக் வைஸ் ப்ளஸ் பார்க்குற விஷுவலும் கொஞ்சம் லோவாக தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மூன் நைட்டோட எபிசோட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் எல்லாமே நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும்தான். ஸோ நீங்கள் எபிசோட் 1 பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீக் எபிசோட் 2 மிஸ் பண்ணுறாதீங்க. அதே பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பேக்கோட தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூன் நைட் ஃபுல்லாகவே கொஞ்சம் அந்த விஷுவலை வந்து அப்படியே ட்ரிக்கியாக காமிக்கிறது தான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் எபிசோட் 2 சம மாசம் இருந்திருக்கு. என்ன நம்ம ஸ்டீவனோட கேரக்டரையோ ப்ளஸ் மார்க்கோட கேரக்டரையோ நல்லபடியாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம காட் கொஞ்சம் என்ன தான் எதிர்பார்க்குறாரு மார்க்கிட்டேருந்து அதோட ஸ்டோரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகிருக்கு. அண்ட் மெயினாக நம்ம வில்லனோட கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அந்த கான்செப்டையும் இப்போ எபிசோட் 2 நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷுவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம மூன் நைட்டை லைக் எபிசோட் 1 ஃபைனலாக நம்ம பார்த்துருவோம். இதுலேயும் வந்து மூன் நைட் வருவார், ஆனால் அவருக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் நைட்டோட கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவரும் பயங்கர மாசாக இருந்திருக்கார், நல்லா பவர்ஃபுல்லான கேரக்டரோட அண்ட் நல்லா கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கார். ஸோ எப்படியோ எபிசோட் 2 சம மாசம் இருந்திருக்கு, ஓவர் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. ஸோ டேரெக்டாக பார்த்துருக்கேன் நம்ம தமிழ் டப்பில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில். அண்ட் ஃபைனலி நம்ம ஹேலோ எபிசோட் 3 கூட நம்ம வூத் செலக்ட் ஆப்பில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இன்னும் ஹேலோ வந்து என்ன ப்ரோ லைக் தமிழ் டப்பில் வந்துருக்கீங்கன்னு நீங்கள் பார்க்காம இருக்கீங்க. ஆக்சுவலாக வூத் செலக்ட் ஆப்பில் மட்டும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பேரமௌண்ட் ப்ளஸ் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் வூத் செலக்ட் ஆப்லையும் எல்லா மல்டி லாங்குவேஜும் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் தான். அண்ட் அதில் நம்ம தமிழ் டப்பு கூட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஹேலோ சீரீஸ் ஃபுல்லாகவே நல்லபடியாக தான் போயிருக்கு. நம்ம மாஸ்டர் ஷிஃப் நிறைய விஷயம் தான் இருக்கு அந்த ஒரு ஸ்டோனை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா. அண்ட் இப்போது எபிசோட் 3 ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ்ட் பற்றி நல்ல ஸ்டோரியும் கெத்தாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டோன்லேருந்து என்ன நடக்கலாம் ப்ளஸ் அதை பற்றி இன்னும் நல்லபடியாக ரிஃபீல் ஆயிருக்கு. அண்ட் அதோட இன்னொரு பார்ட் இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு புது ஏஐ வந்து அவர் கூட கொலாபரேட் ஆகும். அண்ட் அந்த ஏஐ கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஹைடெக்காகவும் இருக்குது, டபுள் கேமாகவும் ஆடுது. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் ஸ
யங்கர் வெர்ஷன் எப்படி இருக்குமோ அப்படி தான் தெரியுது. ஸோ எபிசோட் 3 வந்திருக்கு, பார்க்காம தான் சீக்கிரமாக பார்த்துருங்க. அதுவும் நல்ல மாதம் இருக்கு. அப்கமிங் எபிசோட் 4க்காக நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதான் ரீசெண்டாக வந்து எல்லாம் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் சீரீஸ் அண்ட் எபிசோட்ஸோட தான் எல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் எவ்ரி சாட்டர்டே வந்து இந்த மாதிரி நம்ம ரீசன்ட் லிஸ்ட் தனியாகவே கிரியேட் பண்ணி போட்டுருப்போம். அதனால உங்களுக்கு ஹாலிவுட் அப்டேட்ஸ்லேருந்து வேறு எந்த லைக் தமிழ் டபுள் என்ன பிறகு புதுசாக வருது அதெல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் லைக் நம்ம சேனல் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்கும் யூடியூப்பில். அண்ட் அப்போ தான் நம்ம சேனல் குரோ ஆகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஒரு லைக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இன்கேஸ் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஷேரும் பண்ணிட்டுருங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.